விஷன் கேயா நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. 7, 6, 5, 4, 3, 2, 1. எங்கள் பேப்பர் படியன். பேப்பர் படியன். பேப்பர் படியன். எங்கட பேப்பர் படியன். பேப்பர் படியன். வரா. 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 வணக்கம் வந்துச்சேன்னா இனிய காலை வணக்கம். தமிழ் பேசும் மக்களுக்கு உற்சாகமாக காலை பொழுதில் திங்கட்கிழமை காலை வேளையில சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியா இருக்கணும். கடும் மழை என்னன்னா எப்படி வந்தீங்க சைக்கிள்ல? எல்லா இடமும் நம்ம யாழ்ப்பாணத்திலும் கடும் மழை. நேரில் யாழ்ப்பாணத்தில் இசை நிகழ்ச்சி பார்க்க போயிருந்தா எப்படி? மக்கள் ஏராளமான மக்கள் வந்திருந்தாங்க. சந்தோஷம் தொடர்ந்து 10 நாட்களுக்கு அப்படி அவங்களை நாங்கள் சந்திக்க போகிறோம். நேற்றைய தினம் எங்க இடம்பெற்றிருந்தேன்னு சொன்னா 19ஆம் தேதி கோப்பாயில தான் நடைபெற்றிருந்தது. எனவே கோப்பாயில நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள ஆடி பாடி காணா வினோத்தனா தம்பியெல்லாம் சும்மா சட்டப்படி மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்தியிருந்தாரா. எனவே எனக்கு அடுத்த சனியாரம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குண்ணா. நேற்றைய தினம் இந்த ஸ்ரீ சித்திர விலாயுத சுவாமி கோவில் இருக்கிறேன், அந்த விழாவத்துல இடம்பெற்றதுண்ணா. இன்றைக்கு வந்து சொல்லிவிட்டவே இல்லைண்ணா அசப்பண்ணா போறாங்க. அரசியல் என்னோட நேற்று நள்ளிரவோட உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அந்த உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்களும் கலைக்கப்பட்டு விட்டது. அப்ப கலைக்கப்பட்டு விட்டதுனால வச்சிருக்கிற வாகனங்கள் அது சம்பந்தப்பட்ட எல்லாம் ஆணையாளர் அதே மாதிரி சிறார்களுக்கு போகுது. அப்ப எல்லாரும் வச்சிருந்த நகரசபை தலைவர்கள் அதே மாதிரி உறுப்பினர்களை வழங்கப்பட்ட வாகனங்கள்லாம் கொடுத்துருங்கடா பணியிடத்தோட. உங்களுக்கு கொஞ்ச நாள் எலெக்ஷன் நடக்கும்படி சொல்றேன். அது வேற அடுத்த செய்தியா வரும். அதை மட்டும் அது அது வரும்போது அது வரைக்கும் சும்மா இருங்க பேசாம என்ன சரியா. அதே மாதிரி பொங்குரத்துல இருந்து மூட்டு மூட்டை முடிஞ்ச ஜனாதிபதி சொல்லிருக்காரு. நலரி மாளிகையில நின்று இடம்பெற்ற கூட்டத்துல சொல்லிருக்காரு. நிகழ்வில் கலந்து கொண்டு சொல்லும் போது வங்குரோத்திலிருந்து நாங்க மீண்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் தரேன். மெடிக்கல் மிராக்கல். மிராக்கல் மிராக்கல் எடுத்து பாபம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு அதுதான். வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டோம். நாட்டு மக்களின் அர்ப்பணிப்புக்கு பலன் கிடைக்கும் என்கிறார் ஜனாதிபதி. பொருளாதார பாதிப்பிலிருந்து மூச்சுவிடும் சூழலை சர்வதேச நாணய நிதியம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. 2022 சமூக கட்டமைப்பின் தன்னம்பிக்கைக்கும் தன்மைக்கும் தற்போதைய சமூக கட்டமைப்பின் தன்மைக்கும் இடையில பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. பொருளாதாரம் ஒப்பீட்டளவில் ஸ்திரமடைந்துள்ளது. ஆகவே இலங்கை தற்போது வங்குரத்து நிலையில் இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். அலரி மாளிகையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார். வங்குரத்திலிருந்து மீண்டுட்டோம்னா ஜனாதிபதி சொல்லியிருக்காரு நம்ம தானே வேணும். பேரவையிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறேன். சரியோ ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 52வது கூட்டத்தொடரில் இலங்கை குறித்து பிரான்ஸ் தமிழர் கலாச்சார அமைப்பின் சார்பில் உரையாற்றிய நிஷாந்தி பீரிஸ் இதை பற்றி சொல்லி இருக்கிறாங்கண்ணா. சரியா காத்து விட்டா சரி இனவழிப்பில் தமிழர்களை பாதுகாக்க முன்பாருங்கள். பாதுகாத்து அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடியுமா என்ன? அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கணும். பாதுகாப்பு இல்லாம அவ்வளவு பிரச்சனைகள் காணாமல் போன உறவுகள் காணி பிரச்சனைகள் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு என்ன? கொழும்பு கொட்டாஞ்சேரி பகுதியில் துப்பாக்கி சூடு ஒருவர் காயம். இது அடிக்கடி கொழும்பு கொட்டாஞ்சேரி சம்பட்டா வீதியில் இடம் வருகிற ஒரு பிரச்சனை தான். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் நம்ம இல்லைன்னா என்னண்ணா முற்றுப்புள்ளியோட வைக்கணும்ண்ணா என்ன? சும்மா இப்படி இப்படி மாலை வழியில துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் இடம் வருதுன்னு சொன்னா இதுக்குள்ள ஒரு பின்னணி இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். நீதிமன்ற அவமதிப்புக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. ஐக்கிய மக்கள் சக்தி நிதி அமைச்சின் செயலாளருக்கு கடிதமாம். சரியா ஐக்கிய மக்கள் சக்தி நிதி அமைச்சின் செயலாளருக்கு கடிதமாம். ஐக்கிய மக்கள் சக்தி அமைச்சின் செயலாளருக்கு அப்ப நீதிமன்ற அமைப்புக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க போனோம் என்று சொல்லி இருக்காங்க. கரைப்படியாத கரங்களை உடையவரை போலீஸ் அதிபராக நியமியுங்கள். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தலாம். வெற்றிடம் ஏற்பட உள்ள நிலையில் தனக்கு எதிராக இந்த ஒரு அடிப்பகுதி உரிமை மீறல் மனுவோ அல்லது குற்றவியல் வழக்குகளோ நிலுவையில் இல்லாத
அல்லது சட்ட விரோத நடவடிக்கைகள் தொடர்புப்பட்டிருப்பதாக எந்தவித குற்றச்சாட்டுகளுக்கும் உள்ளாகாத போலீஸ் அதிகாரி ஒருவரை அந்த பதவிக்கு நியமிக்கப்பட வேண்டும் என இலங்கை சட்டத்திரணிகள் சங்கம் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தல் இருக்கா அப்படி இருக்கிறேன் மாறும் நிதியத்தின் தீர்மானம் என்று ஒப்பந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் இவ்வாறு சமர்ப்பிக்கப்படும் என்கிறார் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க. நாணய நிதியத்தினுடைய தீர்மானம் ஒன்று இன்றைக்கு மார்ச் 20 இன்றைக்கு வருமா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நல்லது நடந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம். கட்சி செயலாளர்களுடன் பேச்சை அடுத்து உத்தியோகபூர்வ தீர்மானமா நிமல் புஞ்சிகாவே கூறுகிறார். அரசியல் கட்சி செயலாளர்களுடன் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை சட்டத்தின் பிரகாரம் நடத்த அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறோம் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகாவை தெரிவித்தார். இதை விடுங்கப்பா, இந்த செய்தியை விடுங்க, அங்க இருக்கட்டும். மறுபக்கத்துல ராஜீவ்காந்தி எங்களுக்கும் கலைப்பு தான் வருது, மக்களுக்கும் சினம் இதுல சரியா. நிதித்துறை அச்சுறுத்தும் செயற்பாட்டில் அரசாங்கமாம். மக்கள் விடுதலை முன்னணியின் எம்பி விஜித கேரஸ் குற்றச்சாட்டு என்ற செய்தி வந்திருக்கா. நீதிமன்றத்துடன் விளையாடுவதற்கு ஜனாதிபதிக்கு இடமளிக்க முடியாதா? இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் சொன்ன செய்தி வந்திருக்கிறது. ஜனாதிபதி சட்டத்தரணியாம் சாலிய பீரிஸ். அப்ப இவர் நாளண்டு முதல் தேடி பிடிக்கணும். நீதிமன்றத்துடன் விளையாடுவதற்கு ஜனாதிபதிக்கு இடமளிக்க முடியாதாம் என்ற செய்தி வந்திருக்கு. சரி, ஏதோ பாகுபாடு இல்லாம நடுநிலைமையா சொன்னா வரவேற்கிறோம். என்ன உள்பூசல்கள் இருக்கக்கூடாது, அரசியல் நோக்கங்கள் இருக்கக்கூடாது, திறக்குறி பத்திரிகை ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தலை முன்கூட்டியே நடத்த முடியாது. 2024 நவம்பரின் பின்னரே ரணிலால் நடத்த முடியும் என்கின்ற செய்தி வந்திருக்கேன். ஜேவிபியினுடைய அவர் சொன்ன செய்தி வந்திருக்கேன். ஐயோ, மின் கட்டணத்தை கட்ட வேண்டாம், எதிர்கட்சி தலைவர் சஜித். அப்ப நீர் கட்ட போறீரோ? ஆட்சிக்கு எதிராக மின் கட்டணத்தை செலுத்தாத நிலைக்கு மக்கள் செல்ல வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கார். அப்ப மக்கள் கட்டாடி சைத்தண்ணா அவர் கட்டுவார். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துள்ளது. இந்த வாய்ப்பில் வெற்றி பெறுவதற்கு தாங்கள் முயற்சிக்கிறோம் கொஞ்சம் மூச்சு விட்டு கொஞ்சம் மட்டு விமான நிலையத்தின் சர்வதேச தரம் நீக்கப்படுகிறதாம். பராமரிப்பு செலவு அதிகமாம், வருமானம் போதவில்லையாம். அதனால அந்த விமான சர்வதேச தரம் நீக்கப்படுகிறது. IMF உடன் கடன் கிடைத்ததும் மேலும் 4.5 பில்லியன் கடன் வாங்கப்படும். அப்போது டாலர் நெருக்கடி முடிவுக்கு வரும் என மத்திய வங்கி ஆளுநர் சொல்லி இருக்கார். IMF உதவி கிடைக்காவிடின் இரு வாரங்களில் பெரிய நெருக்கடி ஏற்படுமாம். அதான் கிடைக்க போகுது. திருமலையில நிலநடுக்குமாம். ஜெனிவாவில் இலங்கை பற்றி ஜூனில் அறிவிப்பு சமீபத்திய தீர்மானங்கள் குறித்து கேட்கப்படும் என்கிற செய்தியும் வந்திருக்க. நாளைக்கு சந்திப்போம்.